அனைவருக்கும் இனிய பொன் மாலை பொழுது வணக்கங்கள். என்ன பேசுறதுனே தெரில. இது வந்து ஒரு 10 வருஷமாக பல ரிசர்ச்சுகள், பல ஆராய்ச்சிகள், பல தொழில் துறை அவங்க கூட ட்ராவல் பண்ணி பல இடங்களுக்கு சென்று சோழர்கள் பயணத்தோடு பயணமாக நானும் சென்று பல ஆராய்ச்சிகள் பண்ணி அது ஒரு படமாக பண்ணலான்றது ஒரு முடிவு பண்ணி அது வந்து 6 பாகமாகவும் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 24 வாட்டி ஸ்கிரிப்ட் மாற்றி பண்ணி அதுக்கப்புறம் முடியல. அவ்வளோ கதை, அவ்வளோ வரலாறு இருக்குது. கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லாக, கிழக்கு ஆசிய நாடுகள் மொத்தமும், 40 நாடுகள், சில தீவுகள், அப்புறம் 25,000 குதிரைப்படை, 60,000 யானைப்படை, 900,000 படைவீரர்கள் கொண்ட ஒரு யுத்த சனையே வங்கக்கடலை நிறுத்தியவன், சில 100 பாய்மர கப்பல்களும் போர்க்கப்பல்களும், கடாரத்தில் பெரிய ஒரு கப்பல் படை, அமெரிக்கா பேஸ் வைக்கிற மாதிரி ஒரு பெரிய பேஸ் அங்கே வச்சுருந்துருக்காங்க. அங்கேயும் தஞ்சாவூர் மாதிரி ஒரு பெரிய கோயிலெலாம் கட்டியிருக்காரு. அங்கேயும் 3 போகம் இப்போ நெல் விளையுது. அது வரைக்கும் நான் போய் ட்ராவல் பண்ணிவிட்டு வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் பண்ணலான்ட்டு அதனாலேயே பல வாய்ப்புகள் வந்தது. நான் வந்து 20 வருஷம் முன்னே சினிமாவில் நடிக்கணும்னு வந்தேன். நான் ஏறாத ஆஃபீஸ் கிடையாது, போகாத இடம் கிடையாது, கிடைக்காத சான்ஸ் கிடையாது. நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் அசிஸ்டன்ட் கேமராமேனாக. ஒரு நாள் பூஜை போட்டு நின்ன படமும் இருக்குது, 100 நாள் ஓடின படங்களும் இருக்குது. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டரு, அதுக்கப்புறம் ஆவிட் எடிட்டர் கோர்ஸ் முடிச்சுட்டு அதில் ஒர்க் பண்ண ஒரு 4 இயர்ஸ். அப்புறம் பாதுரா சார்கிட்ட பொம்மலாட்டம் படங்கள் ஒர்க் பண்ணேன். அப்புறம் நண்பரோட படம் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அனிமேஷனில் கற்றுக்கணும், நம்ம டெக்னிக்கல் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும். அப்போது திரு மணிரத்னம் அவர்கள் சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிது, ஆயுத எழுத்து படம் டைமில். அப்போ அவர் எனக்கு ஒரு ஊந்துதலில் ஒரு விஷயம் சொன்னார், என்னன்னா, பிரபு நீ வந்து டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காகும், எவ்வளோ கற்றுக்க முடியும் அவ்வளோ கற்றுக்கும், எவ்வளோ புக்ஸ் படிக்க முடியும் அவ்வளோ புக்ஸ் படி, அதுக்கப்புறம் நீ வந்து இந்த ப்ராஜெக்ட் எதுவாக இருந்தாலும் பண்ணு. அசிஸ்டன்ட் டைரக்டராக என்கிட்ட சேர்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு அவரு எனக்கு சொன்னார். அவரோட ஊக்கமும் எங்கள் டைரக்டரு, எங்கள் அப்பா பாதிரஜா அவர்கள் அவர்கிட்ட வேலை செஞ்சதும், கிட்டத்தட்ட 4 வருஷம் அவர்கிட்ட பயணம் பட்டிருக்கேன். அதுக்கப்புறமும் பல இதுக்கு அப்புறம், பல போராட்டங்களுக்கு அப்புறம், இப்போ இருக்கிற டெக்னாலஜி வச்சுட்டு இன்றைக்கி ஹாலிவுட்லேருந்து நிறைய டீம்ஸ் எங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஆதரவாக இருக்காங்க. அதனால் தைரியமாக அந்த ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு சுமார் 130 கோடி பட்ஜெட் அப்படின்னு இது பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி 2 வருஷம் முன்னே நாங்கள் ஷூட் போயிருக்கணும். ஃபஸ்ட்டு தாய்லாண்டு, கம்போடியா, அப்புறம் இந்தோனேஷியா, அந்த மாதிரி இடங்கள், அப்புறம் ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளில் பிளான் பண்ணியிருந்தோம். அது எல்லாமே உங்களுக்கு தெரியும், லாக்டவுனில் கொரோனாவில் எல்லாமே இதுவாக போயிடுச்சு. இப்போ இன்னும் எங்களுக்கு வீசா கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. அங்கே ஒரு டீமே நாங்கள் ஃபார்ம் பண்ணி ஷூட்டுக்கெல்லாம் இது பண்ணிவிட்டு புக் பண்ணிவிட்டு எங்களால் பண்ண முடியாமல் ஸ்டாப் பண்ணிட்டோம். அவங்களே கொஞ்சம் இதுவாகிட்டாங்க. என்னோடய மோஷன் போஸ்டர் லான்ச் பண்ணுறோம். இது ஒரு மியூசிக் கூட எனக்கு வந்து துபாயிலேருந்து வரணும். அந்த ஃபைலில் வந்து கொஞ்சம் இது வந்துட்டோம். நாங்கள் அர்ஜென்ட்டுக்கு நாங்களே ஒன்று பண்ணிட்டோம். மியூசிக்கு மோஷன் போஸ்டர் லான்ச் பண்ணுறோம், மெயின் போஸ்டரும் லான்ச் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி மேடம் லக்ஷ்மி ராமசாமி மேடம், அவங்கள பற்றி சொல்லணும். அவங்க கிட்டத்தட்ட ஒரு எங்களுக்கு ஒரு 5 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு. 45 வருஷமாக அவங்க வந்து டான்ஸில் ஒரு டான்ஸ் மாஸ்டராகவும், ஸ்டூடெண்ட்டாக இருந்து டான்ஸ் ஆடி மாஸ்டர் ஆகி பல 1000 கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. இதுக்கு ஒரு கலர் சேர்க்கணுன்றது, ஒரு வேற ஒரு கலர் டோன் கொண்டு வரணுன்றதுக்காண்டி அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஆங்கிலத்தில் வின்னர்ஸ் டூ நாட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி என்று கூறுவது போல, தன் படைப்புகளுக்கு அவர் கொடுக்கும் பெயரில் துவங்கி கருத்திலும் நாட்டிய அமைப்பிலும் உடை அமைப்பிலும் ஒப்பனை நகைகள் என்று எல்லா விதத்திலும் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வருவது இவரது சிறப்பு. இதற்கு சான்றாக விளங்குவது இவரின் படைப்புகளான சுந்தரகாண்டம், ஜகம்னி அகம்னி, ராமஹரே கிருஷ்ணஹரே, ஆளாவதெப்படியோ, சப்தவிடங்கம், தீபமேற்றுவோம், சுகமார்கா, தசாவதாரம் போன்ற பல தமிழ் இலக்கியங்களை கொண்டு அமைக்க பெற்று இவரது படைப்புகளான புறநானூறு, நற்றிணை, கலம்பகம் போன்ற பலவும் இவர் தமிழின் மேல் இவர் கொன்ற காதலை வெளிப்படுத்துகிறது. தன் திறமைக்காக யுவகலா பாரதி, பால சரஸ்வதி என்டோமெண்ட் அவார்ட், நிருத்ய வித்யா ரத்னா, நாட்டிய கலா விபஞ்சி, கலாச்சாரியா செரோன்மணி, யூத் ஃபெஸ்டிவல் வழங்கிய கோல்டன் மெடல், ஆச்சாரிய கலாபாரதி உட்பட பல பட்டங்களையும் விருதுகளையும் பெற்றுள்ளார்.
மேலும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றுள்ளார். இவர் நம்மிடையே வருகை தந்திருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். தன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய நாள் எளிதில் கிடைக்காத ஒரு அருமையான நாள் என்று எல்லா இடங்களிலும் படித்திருப்பீர்கள். இன்று காலையிலேயே ஒரு நிறைந்த அமாவாசை, அதோடு கூட ஞாயிறு மற்றும் புஷ்ய நட்சத்திரம் அமைந்த ஒரு இனிமையான ஒரு அபூர்வமான ஒரு நாள். சரித்திரத்தில் பன்னெடுங்காலம் கால் பதித்திருந்தும் தனக்கென்று ஒரு தனிப்பெயர் அதிகம் இதுவரை கேள்விப்படாத ராஜேந்திரன், வீர ராஜேந்திரன் அவன். அவனுடைய கதையை ஒரு திரைப்படமாக எடுப்பதற்கான ஒரு முனைப்பில் திரு பிரபு சங்கர் அவர்கள் இருக்கிறார்கள். இவர்களை சுமார் ஒரு 3-4 வருடங்கள் முன்னால் தான் சந்தித்திருக்கிறேன். எங்களுக்கு இரண்டு பேருக்கும் ஒரு ஒற்றுமை என்னவென்றால் நடனம் மட்டும்தான். திரைத்துறைக்கும் எனக்கும் அவ்வளோ தூரம். எந்த ஒரு விடயத்தை எடுத்தாலும் அதனை ஒரு ஆழங்கால் பட்டு செய்யும் ஒரு அழகு சில பேருக்கு மட்டுமே உண்டு. அந்த ஒரு கருத்து முனைப்பு அவரிடம் நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம். இது ஒரு அழகிய மண், த வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று பாராட்டப்படும் தமிழ் மண் இது. காதலும் வீரமும் இங்கே கைகோர்த்து கொண்டு மிக அழகாக 2000 வருடங்களுக்கு முன்பிருந்தே நம்மளுக்கு கவிதைகள், சங்கத்தமிழ் கவிதைகள் நமக்கு கிடைக்கின்றன. கணியன் பூங்குன்றனார் அவர்களது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற பாடல் வரிகள் இன்று யுவனோவில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டது நாம் அனைவரும் அறிவோம். அப்படிப்பட்ட வீரத்தை பறைசாற்றிய பெரிய பெரிய காரியங்கள் செய்துவிட்டு பெயரே தெரியாமல் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள். தொடித்தலை விழுத்தண்டினார் என்று ஒருவரது பாடல் கிடைக்கிறது சங்கத்தமிழில். அவர் கூறுகிறார், தொடித்தலையின் வழித்தண்டு என்ற ஈஸியாக நமக்கு சொல்லணும்னா வாக்கிங் ஸ்டிக், வளைஞ்ச வாக்கிங் ஸ்டிக்கு. அவருடைய பேரே தெரியாது, அந்த கவிஞருடைய பேரே தெரியாது, அதனால் நாம் அவருக்கு அந்த பேரை கொடுத்துருக்கோம். அவர் சொல்கிறாரு, இந்த யங்கர் டேஸ்லாம் அப்படியே போயிடும்ல, ஓடி விளையாடி ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து சண்டை போட்டு சிரித்து சண்டை போட்டு விளையாடி அந்த நாள்லாம் போயிடும்ல, அப்புறம் ஒரு நாள் திடீர்னு நமக்கெல்லாம் வயசாகிடும்ல அப்படின்னு தன்னுடைய வயசான நேரத்தில் அவர் யோசிக்கிற மாதிரியான ஒரு பாடல். மிக அருமையான தன்னிறக்க பாடல் அது. அதே போல தேய்புரி பழங்கயிற்றினார் என்று ஒருவரது பாடல், வேலைக்கு செல்கிறான் தலைவன், மனது என்னவோ தலைவியிடம் இருக்கிறது, அறிவு என்னவோ இல்லை நான் வேலைக்கு செல்ல வேண்டும் பொருளீட்ட வேண்டும் என்று தோன்றுகிறது. ஒரு பக்கம் அறிவு, ஒரு பக்கம் மனது, இரண்டுக்கும் நடுவில் அவன் படும் பாட்டினை ஒரு மெல்லிய கயிறானது இரண்டு பக்கமும் பெரிய யானைகள் இழுத்தால் எப்படி பாடுபடுமோ அதுபோல இவன் பாடுபட்டான் என்று கூறுகின்ற ஒரு உமை. தேய்புரி பழங்கயிறு அவருடைய பெயரும் தெரியாது, அவருடைய உமையே இன்று அவருக்கு பெயராக இருக்கிறது. இது போல எத்தனையோ பாடல்கள், எத்தனையோ சிறந்த ஒரு கருத்துக்கள் இனிமையாக அழகாக ஒரு ஹை எஸ்தெட்டிக் சென்ஸில் கொடுக்கப்பட்ட ஒரு கலாச்சாரம் நம்முடையது. இங்கு ஈடுபட்டிருக்கும் தோழர் பிரபு சங்கர் அவர்கள் இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை, அந்த ஆடல் வல்லானை, அந்த கங்கை கொண்ட சோழபுரத்து ஈசனை நான் வேண்டிக் கொள்கிறேன். இது கண்டு மகிழக்கூடிய காணொளி மட்டுமல்ல, ஒரு வரலாற்று பதிவு. இனிவரும் சந்ததி பாடமாக படிக்க வேண்டும் இதனை ஒரு முழுநீள பதிவாக. கங்கையும் கடாரத்தையும் கைக்குள் கொண்டு வந்து காணுமிடமெல்லாம் கவிதையும் கலைநயமும் கண்டு கழித்து கல்லும் கலனும் குயவனும் கவிஞரும் கோ இவனென கைத்தட்டி பிரமித்த அந்த கோப்பரகேசரி வர்மனுடைய கதை வெகு விரைவில் திரைக்கு வரட்டும். வெள்ளித்திரையில் நாம் அனைவரும் கண்டு களிக்குமாறும் பெருமைப்படுமாறும் அது அமையட்டும். அன்னாருடைய தாயார் ஆனந்த கண்ணீர் வடிக்கும் ஒரு நேரத்தை நான் மிகவும் எதிர்பார்த்து காத்திருக்கேன். 3 ஆண்டுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் பண்ணுற முடிவு பண்ணிவிட்டு அப்போ வந்து ஒரு கேடயம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஏற்கனவே சில படங்கள் வந்திருக்கோம். அதில் கொஞ்சம் இது வந்து நான் கொஞ்சம் டீட்டெயிலிங் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் கோபுரத்தில் ஒரு 10
पापा पड़े मारे पातें पर अंदमर और डिसेन पड़ो अदी पायदे निजा पुलि पायरता अगर कोड़े बालकुमार या रेफरस को अभी सवप कलर को पुलि पायद अब पड़े आक्चुअल अगप कंजल मंजल को अलि पायर अलि पायद पड़ी तत्व अडय वो और रेफरस इतना अब इन वो सब विषय पूर्व जन्म मादियाद वो सब डिजन अब कट तर आर मसम आने डिजन पड़ी नान पड़े सोम डिजन पड़ो आर्ट डेरेक्ट कम पड़े अंत पड़ी अंदर डिजन पड़े अभी ग्रूप और गंगे कड़ार वाक ग्रूप मैसूर उीपान मेले सालिकन मेले सालिकन कर्नाटका कीले सालिकन आंध्रा मेले सालिकत और सोर पात और पैन पट्टे पोन और काट को कैपिटा अंत को यदार्थम नवत्ल सांजी और फोटो अंत से फा और आर्ट वर्क ना पड़ कैडियमु अंत आर्ट वर्क मैच आदम वैब्रेशन आपड़ी ऐसी वन अंड हाफ इयर्स ना वो पड़ा मूणु वर्ष आ लक्ष्मी मैडम कूड़े हस्बंड ललिता मैडम नांगा वह अब अन्न दुरे नंबी आर्टिस्ट असिस्टेंट्स टीम्स एलोमेंल्में नंबर वनकम ऊड़क अवरा लेस्टर वाग सोम वाग राजेंद्र सोम अखिल उलगं तेरिक इनम सी आंकड़ी वेट पड़ेंगे नंबर वनकम